Hi children, எல்லாரும் சுகந்தானே படிக்கிறதுண்டோ வீட்டில் இருந்துட்டு படிக்கிறதுண்டோ எல்லாரும் அச்சனமையும் பரையதொக்கெ அனுசரிக்கணும் நல்லாயிட்டு நீங்கள் மலையாளம் வாய்ச்சு வாய்ச்சு படிக்கணும் அல்லது மறந்து போகும் நெக்ஸ்ட் க்ளாஸிலேக்கு போகும்போது நீங்கள் எழுதி படிக்கேண்டதான அப்போ அதுகொண்டு எல்லாரும் அக்ஷரங்கள் ஏதக்கான மிஸ் படிப்பிச்சு தருந்தது அதுக்கெ நீங்கள் வாய்ச்சு படிக்கணும் நம்ம இன்னும் ஒன்பதாமத்தை அக்ஷரம் ஆனால் படிக்கிறது அக்ஷரமாலையில் ஒன்பதாமத்து அக்ஷரம் அதாவது ஆ ஆ இ உரு ஏ ஒன்பதாமத்து அக்ஷரமானது ஏதாணு ஏ தா மிஸ் இவ்வளோ எழுதிட்டு ஏ எந்தான் ஏ என்னட்டு பண்ண ஏ கழிஞ்ச க்ளாஸ் நம்ம ஏ ஆனால் படிச்சது ஏ இது எந்த ஏ உபயோகிச்சிட்டு நமக்கு குறச்சு வாக்கள் படிக்காம் அதாவது ஒன்றாமத்து நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்தோளும் எல்லாரும் பதினாறாமத்தை பேஜ் பேஜ் நம்பர் 16 எடுத்து எல்லாரும் தா மிஸ் தா முக்கில் காணிக்கிறது நோக்கு ஏன்னு அக்ஷரம் கண்டில்லே ஆ அடுத்த சித்திரம் கண்டோ நீங்கள் ஈ சித்திரம் நீங்கள் எல்லாம் நீங்கள வீட்டிலுண்டாகும் அல்லே எதினா இது உபயோகிக்கோ இது எந்த எந்த இது ஆ ஏணி கரெக்ட் எந்த அது ஏணி எல்லாருக்கும் அறியாலே ஏணி எதினா உபயோகிக்கறியோ ஆ நம்ம மகளிலோட்டு கேறி போனெங்கி நமக்கு எந்த வேணும் ஏணி வேணும் இன்னும் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாய்ட்டு கேறி போகன் வண்டி பற்றும் அதுதான் நம்ம ஏணி உபயோகிக்கிறது அது எல்லாருக்கும் அறியாலே நமக்கு அடுத்த வாக்கிலேக்கு போகாம் அதாவது ஏலம் இது எந்த ஏலம் ஏலம் நம்ம எல்லா பட்ச சாதனங்களும் உண்டாகும்போதும் ஏற்றவும் கூடுதல் ஒருவிதம் சாதனங்கள் உண்டாகுதலக்கே நம்ம இது உபயோகிக்கும் மேக்ஸிமம் நம்ம எந்தெல்லாம் பலகாரங்கள் உண்டாகுன சமயத்து பின் பாயசம் உண்டாகுன சமயத்து பின் நம்ம பிரத்யேகிச்சு பிரியாணியொக்கே உண்டாகூலே நெய்ச்சோறு பிரியாணியொக்கே உண்டாகும்போது அதிலொக்கே இது இடும் இது கண்டிப்பில் நீங்கள் எந்த அம்மையோடு பண்ணிட்டு ஏலம் அது நம்ம ஏலம் நல்ல நம்ம வீட்டில் சாதாரண உபயோகிக்கிறது ஏலக்காய் இல்லை இப்போ எல்லாருக்கும் மனசிலாயிட்டுண்டாகும் இது நல்ல மணம் உள்ளதான ஈ ஏலக்காய் அப்போ நீங்கள் அது கண்டிப்பில் ஒன்று அம்மையோடு அது எடுத்து காணிச்சு தரான் பரையணும் அப்போ நம்ம ஏலக்காய் கொண்டுள்ள பின் உபயோகங்கள் எந்தக்கான அது படிச்சு அடுத்தது ஏத்தப்பழம் இது காணாத்த ஒரு ஆறும் இல்ல இது தின்னா மடியுள்ள ஆள்க்காருண்டும் கூடுதலும் இல்லே நீங்கள் அம்ம ராவில இது பழம் தந்தாலும் நீங்கள் பரவ வேண்டாம் வேண்டாந்தே பரையும் பட்சே இது நீங்கள் நன்னாய் கழிக்கணும் கேட்டல்லே இது எந்த ஏத்தப்பழம் நம்ம வெறும் பழம்னே பரையுள்ளு ஒன்றே பரையும் நேந்திரப்பழம் அல்லங்க பரையும் செறுபழம் ஆ പക്ഷേ ഈ നേന്ത്രപ്പഴത്തിനാണ് നമ്മളിത് പറയുന്നത് ഏത്തപ്പഴം എന്താണ് ഏത്തപ്പഴം എല്ലാവരും ഒന്ന് ബോർഡിലോട്ട് നോക്കുക ഏ ഏണി ഏലം ഏത്തപ്പഴം എന്തൊക്കെയാ വാക്ക് ഏണി ഏലം ഏത്തപ്പഴം എല്ലാവരും വിരൽ വെച്ച് വായിക്കണം ഫിംഗർ വെച്ച് വായിക്കണം എങ്ങനെയാണ് ഏണി ഏലം ഏത്തപ്പഴം ഇങ്ങനെ തന്നെ വായിച്ച് പഠിക്കുക അതിനകത്ത് ബോക്സിൽ രണ്ട് വാക്കുകളും കൂടെ അവർ തന്നിട്ടുണ്ട് അതിൽ ഒന്നാമത്തത് ഏഴ് എന്താണ് ഏഴ് നിങ്ങൾക്ക് ഏഴെന്ന് പറഞ്ഞാൽ അധികം നിങ്ങളത് ഉപയോഗിക്കലുണ്ടാവില്ല കാരണം നിങ്ങൾ സെവൻ എന്നൊക്കെ ആയിരിക്കും പറഞ്ഞ് പഠിച്ചിട്ടുണ്ടാവുക അല്ലേ അപ്പം മലയാളത്തിൽ നമ്മൾ എണ്ണുന്നതിന് 1, 2, 3, 4, 5, 6, 7 അതൊരു എണ്ണൽ സംഖ്യയാണ് എന്ത് ഏഴ് ഒന്ന് പറഞ്ഞല്ലാരും ഏഴ് എന്താണ് ഏഴ് അടുത്തത് ഏത്തം അതെന്താണെന്നറിയോ ഏത്തം നിങ്ങൾക്കൊന്നും പണിഷ്മെൻ്റ് ഒന്നും കിട്ടുന്നില്ല ഇപ്പം ഒന്നും കിട്ടൂല കാരണം നിങ്ങൾ ചെറിയ കുട്ടികളല്ലേ ആ വലിയ ക്ലാസ്സിലെത്തിയാൽ നമ്മൾ ഏത്തടാൻ പറയും കൈ ഇങ്ങനെ വെച്ചിട്ട് ഇതേപോലെ ഇങ്ങനെ ഏത്തം ഇടാൻ പറയും മനസ്സിലായോ അതിനാണ് ഏത്തം എന്ന് പറയാം അപ്പം നമ്മൾ ഇന്ന് ഏ ഉപയോഗിച്ചിട്ട് എന്തൊക്കെ വാക്കുകൾ പഠിച്ചു ഏണി ഏലം ഏത്തപ്പഴം ഏഴ് ഏത്തം ഇത്രയും വാക്കുകളും നമ്മൾ പഠിച്ചു അപ്പോൾ എല്ലാവരും എന്ത് ചെയ്യണം ഈ ഏ പഠിക്കുമ്പോൾ അതിൻ്റെ മുൻപിൽ നമ്മൾ പഠിച്ചിട്ടുണ്ട് ആ ആ ഇ ഏ അതും കൂടെ നിങ്ങൾ വായിച്ച് പഠിക്കണം മനസ്സിലായല്ലോ അപ്പോൾ ഡെയിലി നമ്മളത് വായിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് അക്ഷരങ്ങൾ എവിടെ കണ്ടാലും വായിക്കാൻ വേണ്ടി പറ്റും
ഓക്കേ, എല്ലാവരും നന്നായി പഠിക്കണം. അപ്പോൾ ഇന്നത്തെ ക്ലാസ് നമുക്ക് ഇവിടെ വെച്ച് നിർത്താം. ഓക്കേ, ബൈ.